வெல்கம் டு ஆஷா ஷாஷா குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போறது மசாலா ரைஸ் ரிங், பெர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த மசாலா ரிங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா ரைஸ் ரிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணியில் 1 கப் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 கப் அரிசி மாவை மேலே சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண மாவை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்த மாவை இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் வச்சுக்கலாம். மாவு ஃபுல்லாக ரிங் ஷேப்பாக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரைஸ் ரிங்கை இட்லி பிளேட்டில் வச்சுக்கலாம். ரைஸ் ரிங்கை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். 1 கப் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கொஞ்ச நேரம் வணக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். மசாலாவை கொஞ்சம் நேரம் வணக்கிக்கலாம். அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ரைஸ் ரிங்கை மசாலாவில் சேர்த்திக்கலாம். மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். மசாலா ரைஸ் ரிங் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.